அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலிஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துக்கலாம், 5 PM டு 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா MT4 சார்ட்டில் ஒரு 3 இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ADX, பியூர் பாயிண்ட், சூப்பர் டிரெண்ட். இந்த 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன் கரெக்டாக வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கோம். அது எந்த அளவுக்கு என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நேம் நம்ம சேஞ்சஸ் பண்ணிட்டோம், ஆல்இன்-இன்-1 ட்ரைனிங் அகாடமின்ட்டு. காரணம் என்னென்னா, கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி எல்லாத்துலேயுமே இதில் வாய்ப்புகள் கிடைக்குது, நம்ம அதை மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். கம்பல்சரி எந்த ஒரு ட்ரேட் பண்ணாலுமே ரிஸ்க் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த லாஸ் வந்து மினிமைஸ் ஆகும், ப்ராஃபிட் அன்லிமிட்டடாகவும் புக் பண்ணுறதை நம்மளோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறோம். சரி, அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் டெய்லியுமே வந்து ஒரு ப்ராப்பரான கண்டிஷன் நம்ம கொடுத்துட்டு தான் வரோம், சரிங்களா? ப்ராப்பரான கண்டிஷன் அப்படின்னா கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 1 மந்த் வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் கற்றுக்குங்க அப்படிங்கிறத நம்ம மீண்டும் நம்ம ஒரு பாயிண்ட்டை பார்க்குறோம். சரி, இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான், எல்லா எதாக இருந்தாலுமே 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி தான் நம்மளுக்கு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன சார், இந்த வாரத்தில் இருந்தும் சரி லாஸ்ட் வீக்லேருந்தால் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நிஃப்டி 18,000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸு, டார்கெட் 18,200, அதுக்கடுத்து 18,450 நம்ம சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 42,000 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸு, நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு 217 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை சான்ஸு, கூடாயில் பொறுத்தளவுக்கு 6,600 மேலே பை, 6,400 கீழே செல். இப்போ நிஃப்டியை மட்டும் செக் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் கடைசி டயத்தில் தான் நம்மளுக்கு பையிங் வால்யூம் வந்தது, அதனால தான் நம்ம பை சான்ஸ் கொடுத்தோம். 18,000 மேலே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் குரூப்பில் 18:50 கால் ஆப்ஷன் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம். ரிஸ்க் வந்து 2,000 வந்து 5,000, ப்ராஃபிட் வந்தால் 20,000, லாஸ் ஆச்சுன்னா 5,000, இதுதான் கான்செப்ட்டு. சரி, நாளைக்கு கேப் அப்பில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல பையிங் வால்யூம் ADX-ஓட ஸ்ட்ரென்த் எல்லாமே இன்க்ரீஸாக இருக்குது, அதனால் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் நாளைக்கு கேப் அப்பில் இருக்கிறதுக்கு. சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். எந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கண்டிஷன் வரணும், அப்போனா தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறது. இப்போ பேங்க் நிஃப்டி இன்னும் பையிங் ஆக்டிவேட்டாக ஆயிடுச்சான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆகலை, சரிங்களா? 42,000 மேலே பிரேக் அவுட் ஆகணும், கடைசி டயத்தில் தான் உங்களுக்கு வந்து பையிங் வால்யூம் ADX-ஓட ஸ்ட்ரென்த்து கூட இன்னும் வரல, மேபி நாளைக்கு வர்றதுக்கு அதிக ஒரு சான்சஸாக இருக்குது. வந்துருச்சு அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பைக்கு மட்டுமே ஒரு வாய்ப்பாக பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பையிங் வால்யூம் வந்தாலுமே இங்கே ADX-ஓட ஸ்ட்ரென்த்தில், இப்போ ADX-ஓட ஸ்ட்ரென்த் எல்லாமே காமன் தான், ஒயிட் லைன் 20 அபோவ் வித் க்ரீன் லைனுங்கிறது, இங்கே ப்ளூ லைன் வித் க்ரீன் லைன், சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கண்டிஷன் கரெக்டாக வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பை சான்ஸு, பையிங் வால்யூம் ப்ளஸ் ADX எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நம்ம பை பண்ணிக்கலாம், 207 கிட்ட இந்த இடத்த வரைக்கும் நம்ம ஒரு 7 பாயிண்ட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலுமே நம்ம 217 100% ஜாக்பாட்னா மட்டும் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை இந்த இடத்துல வாய்ப்புகள் 217 மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம், தவறு இல்லை, சரிங்களா? டார்கெட் நம்ம பல்டே நம்ம சொல்லியிருக்கோம், 223, 232, 247 வரைக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கூடாயில். இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 6,600 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை, 6,400 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல். அதுக்கு இடையில நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும், ரேஞ்சு 3 ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன என்ட்ரி நம்ம எடுக்க வேணாம், சரிங்களா? நம்ம எடுத்தால் ப்ராஃபிட் வரணும், இல்லை அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும். ஏன்னா எல்லா நாளும் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது, விட்டர் லாஸை நம்ம எடுக்கணும்னு நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. வாய்ப்புகள் கண்டிஷன் வருதா, இப்போ ADX பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட் கண்டிஷன் வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம், இல்லை சார் அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? மீண்டும் நாளை மட்டும் இல்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கோல்டு அண்ட் சில்வர் கேட்டிருந்தாங்க. இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்கு முகமாக இருக்குது, சரிங்களா? நம்ம எதுவுமே நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் க்ளோசிங் எல்லாம் நம்ம சொல்கிறது கிடையாது. லைவில் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ஆகிடுச்சு. இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ADX-ஓட ஸ்ட்ரென்த்து செல்லிங்க் இருக்குது, அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு $20-30 வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் ஓகே, இந்த இடத்துல ADX-ஓட ஸ்ட்ரென்த் இருக்குதா இல்லை, அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? அப்போ என்னென்னா ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் ஃபாலோ பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா? சரி, மீண்டும் நாளை மட்டுமில்லை சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் டெய்லியுமே ஒரு 2,000 எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து புது சாஃப்ட்வேர் நம்ம லான்ச் பண்ண போகிறோம், அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். ஏன்னா டெய்லியுமே மினிமம் 1,500 2,000, சரிங்களா? மேபி நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம லான்ச் பண்ணிடலாம். 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? மீண்டும் நாளை மட்டுமில்லை சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.